ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம கலங்கரை விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கடலில் பயணிக்கும் கப்பல் பாதுகாப்பாக துறைமுகத்தில் நுழைய வழிகாட்டுவது எது? கலங்கரை விளக்கம் தானே. கலங்கரை விளக்கம் கடலில் பவளப்பாறை மலை மீது மோதி விடாமல் தடுக்கவும் செய்கிறதுங்க. இந்திய கடற்கரை 7517 கிலோமீட்டர் நீளமுடையதுங்க. இதுல 189 பகுதிகளில் கலங்கரை விளக்கம் இருக்குது. தமிழக கடற்கரையில 25 பகுதிகளில் கலங்கரை விளக்கம் இருக்குதுங்க. பண்டைய தமிழர்கள் கப்பல் போக்குவரத்துக்கு உதவ பல இடங்களில் கலங்கரை விளக்கத்தை கட்டினாங்க. சோழர் ஆட்சி காலத்துல கட்டியதை நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில இன்றளவும் நாம பார்க்கலாம். தமிழரின் தொன்மை காப்பியமான சிலப்பதிகாரம் கலங்கரை விளக்கங்கள் இருந்ததற்கான ஆதாரங்களை கொடுத்திருக்குதுங்க. உலகம் முழுவதிலும் 18600 கலங்கரை விளக்கங்கள் இருக்கிறதா தகவல் உள்ளது. மிக உயரமானதுன்னு பார்த்தோம்னா மேற்கு ஆசிய நாடான சவுதி அரேபியா ஜெட்டா நகரில் அமைந்திருக்குதுங்க. இதனோட உயரம் 133 மீட்டராங்க. ஒளி வீச்சு அளவு 46 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் படர்ந்திருக்கும். விளக்கு 20 வினாடிகளுக்கு ஒரு முறை சுழன்று மின்னக்கூடியதுங்க. மிக சிறிய கலங்கரை விளக்கம்னு பார்த்தோம்னா ஐரோப்பிய நாடான இங்கிலாந்து அருகே ஹில்பரி தீவுல இருக்குது. இது 3 மீட்டர் மட்டுமே உயரம் கொண்டதுங்க. கலங்கரை விளக்கம் அதிகமாக உள்ள நாடுன்னு பார்த்தா அமெரிக்கா தாங்க. அங்கு 1764 கட்டப்பட்டது, இன்றும் பயன்பாட்டுல இருக்குது. வடகிழக்கு ஆப்பிரிய நாடான வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடான எகிப்து அலெக்சாண்டரியா நகரில் கிபி 300 முன்பே கலங்கரை விளக்கம் இயங்கியதாக ஆதாரம் இருக்குது. உலகம் முழுவதும் பெரும்பாலும் வெள்ளை சிவப்பு வண்ணங்கள் பூசப்பட்ட நெடிய தூணில் இயங்கி வருதுங்க கலங்கரை விளக்கம். வெகு தூரத்திலிருந்து பார்த்தாலும் புலப்படும் வண்ணங்கள் அல்லவா அவைகள். கலங்கரை விளக்கம் 1910 பின்தான் மின்சாரத்தில் இயங்க துவங்கியது. அதற்கு முன் தீவட்டி, பெரிய மெழுகுவர்த்தி, திமிங்கல கொழுப்பு எண்ணெயில் எரியும் விளக்கு போன்றவைகள் தான் பயன்படுத்தப்பட்டதுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.